சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். ஒயிட் ஃபோம் அதாவது தெர்மாகோல் யூஸ் பண்ணி எப்படி வந்து பீகாக்குடைய ஃபேஸ் நம்ம ரெடி பண்ணுறதுன்றதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது தெர்மாகோல் இந்த மாதிரி ஒரு பீகாக் ஃபேஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை கட் பண்ணுறதுக்கு ஒரு நைஃபும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பீகாக்குடைய ஃபேஸ் அண்ட் நெக்கா எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை நம்ம காமிச்சிட்ருக்கோம். இந்த வீடியோவில் கண்ற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நைஃப் யூஸ் பண்ணி அழகாக அதோடைய கார்னர்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி க்ரோப் பண்ணி எடுத்துக்கோங்க. கையில் கட் பண்ணிக்காமல் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். தெர்மாகோல் கட் பண்ணுறதுக்குன்னு நான் தனியாக நைஃப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்டென்சில் கட்டர் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். பார்த்து குழந்தைங்களாக இருந்ததுன்னா பெரியவங்க கூட வச்சுக்கிட்டு பண்ணுறது நல்லதுங்க. இந்த பீகாக் ரெடி பண்ணுறதுக்குன்னு அதோடைய ஃபேஸ் எப்படி இருக்கும், நெக் எப்படி இருக்குன்றதை நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணாலே காமிக்கும். அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் வந்துருச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் உங்களுக்கு வந்து அதோடைய டையை நான் அனுப்புகிறேன். ஸோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஈஸியாக மேக் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சாஃப்டான ஒரு எமரி ஷீட்டை வச்சு உப்பு காகிதம்னு சொல்லுவாங்க, அதை வச்சு அழகாக ஷைன் பண்ணி எடுத்துக்கோங்க, தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் செதுக்குன்னு அதாவது கட் பண்ணி எடுத்த எந்த ஒரு ஷேப்பும் இல்லாமல் கொஞ்சம் ஷைனிங்காக வர்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை நெக் அண்ட் ஹெட் அண்ட் பீக் எல்லா இடத்துலையும் அழகாக ஷைன் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹார்டான உப்பு காகிதம் எடுத்துக்க வேணாம். மெமரி ஷீட்டை ஜஸ்ட் கொஞ்சம் சாஃப்டான ஒரு மெமரி ஷீட்டை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதோடைய மேலே கொண்ட வைக்கிறதுக்கு நான் கோழியுடைய இறகு தான் எடுத்திருக்கேன். கீழே விழுந்த இறகு எடுத்திருக்கேன். இதை நீங்கள் அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் வச்சுருக்கிற ஃபேஸுடைய பீகாக்குடைய ஃபேஸுடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த இறகை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வீடியோவில் நான் காமிச்சிருக்கிறது கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் அப்புறம் அந்த ஃபெவிகால் வச்சு அழகாக ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம பீகாக்குடைய ஃபேஸ் அண்ட் நெக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இதோடைய ஐயை நம்ம செட் பண்ணணும். ஐக்கு தனியாக வந்து நீங்கள் ஏதாச்சும் மணி இருந்தால் அதை ஃபிட் பண்ணிக்கலாம். நான் வந்து பேப்பரே யூஸ் பண்ணேன். பேப்பரை நல்லா கம்மு யூஸ் பண்ணி லைட்டாக சுருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டி எடுத்துகிட்டு அதை அழகாக கண்ணாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட மணி கிடைக்கல, அதனால் நான் இதை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பெயிண்டிங். பெயிண்டிங்கு நான் எடுத்துருக்கிறது வந்து ப்ளூ தான். ப்ளூ கூட சேர்த்து ஒயிட்டு பிளாக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் க்ரீனை எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நெக்கு நெக் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கூட மிக்ஸ்டாக தான் வரும் க்ரீனை. ஸோ பீகாக் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ளூ யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் க்ரீனையும் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. எப்படி பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன் ப்ளூ. நெக்ஸ்ட்டு க்ரீன், டார்க் க்ரீன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை லிப் க்ரீன் கூட யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் அதோடைய நெக்கு அடியில் இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ளூ மிக்ஸ்டு க்ரீன் மாதிரி நெக் ஆண்ட வரும். ஃப்ளாட் பேஸ் யூஸ் பண்ணுறது தான் நல்லது. ஃப்ளாட் பேஸ் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு ரஃப் ப்ரெஷ்ஷை வச்சு அதே மாதிரி ரெண்டு கலரும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரஃபாக ஒரு கோட்டு வந்து நீங்கள் ஓட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பிளாக் கலர் எடுத்திருக்கேன். அதோடைய ஐபால்க்கு அண்ட் பீக்குக்கு பீக்குக்கு வந்து இதுவும் ஒரு கோழி இனம் தான் இல்லையா. பீகாக்கும் ஒரு கோழி இனம் தான். ஸோ அது வந்து அதனால் வந்து பிளாக் அண்டு லைட் ஒயிட் மிக்ஸ்டாக நம்ம வந்து பீக்குக்கும் ஃபுல் பிளாக் வந்து ஐக்கும் நாம் கொடுத்துருக்கேன். பீகாக்குடைய ஃபுல் பாடி நான் மேக் பண்ணுற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்காக போடுறேன். இப்போதைக்கு நெக் மட்டும் போட்டிருக்கேன். இந்த நெக்கை ஃபினிஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு ஏற்ற பாடி ஷேப் அண்ட் அதனுடைய தோகையெல்லாம் எப்படி ரெடி பண்ணுறது, வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட் மெட்டீரியல் வச்சு எப்படி ரெடி பண்ணுறதுன்றது நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட் ஒரு பார்ட் ஒன்னாக கூட எடுத்துக்கலாம். பீகாக்குடைய நெக் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாயிடுச்சு. ஃபேஸில் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும், அது நீங்கள் போட்டுக்கோங்க. பீக்கிலையும் இந்த மாதிரி பிளாக் வச்சு செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதோடைய கொண்டைக்கும் நீங்கள் வந்து ப்ளூ அண்ட் க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே மிக்ஸ்டு கலராக தான் வரும் ப்ளூ அண்ட் க்ரீன். ஸோ நம்மளுடைய பீகாக் இப்போ ரெடி ஆகிடுச்சு. அதோடைய ஹெட்டில் கொஞ்சம் பிளாக் மிக்ஸ்டு ப்ளூ வரும்.
அண்ட் ஒயிட் டாட்ஸ் வரும் ஜஸ்ட் அதோடைய ஃபேஸோடைய ஃப்ரண்ட் சைடில் அந்த மாதிரி வரும். ஸோ நான் பிளாக் டாட்ஸ் அண்டு ஒயிட் டாட்ஸ் வச்சு நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி பாயிண்ட் ட்ரெஸ் வச்சு நீங்கள் இதை பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய பீகாக் வந்து இப்போட ஃபேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கேற்ற பாடி ஷேப் அண்ட் பாடி அண்ட் அதோடைய விங்ஸ் இது எல்லாமே வந்து எப்படி மேக் பண்ணுறது, ஒரிஜினலாக எப்படி ரியாலிட்டி லுக் கொண்டு வர்றதுன்றதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நம்ம சேனலை இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் அப்கமிங் வீடியோஸ் வர்றதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.